வெல்கம் டு ஆர்எஸ்டி ஹெல்த்தி கிச்சன். இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து முட்டை கிரேவி தான் நம்ம பார்க்க போகிறோம். முட்டை மசாலா ரொம்ப ஈஸியாக செஞ்சலாம். இது வந்து சப்பாத்தி, பூரி, இட்லி, தோசை சாதத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள். அதுக்கு நீங்கள் ஸ்கிப் பண்ணால் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சமாக சோம்பு, அது நல்லா புரிஞ்சதும் கொஞ்சமாக சீரகம், இதையும் சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கோங்க. நல்லா அது புரிஞ்சு வரட்டும். இது நல்லா புரிஞ்சதும் வாசனைக்கு கொஞ்சமாக கறி லீவ் சேர்த்துட்டு அது நல்லா பொரியட்டும். நான் இந்த மசாலாவுக்கு வந்து ஒரு மூணு வெங்காயம் எடுத்திருக்கேன். 3 வெங்காயத்தை நான் சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா அது வதங்கி வரட்டும். அது கலர் மாறட்டும். கொஞ்சம் நல்லா வதங்கி கலர் மாறுற வரைக்கும் நல்லா சிம்மில் வச்சு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ ஓரளவு கலர் மாறிடுச்சு. இந்த சமயத்தில் தேவையான உப்பும் 1 கால் ஸ்பூன் மஞ்சத்தூளும் சேர்த்துட்டு நல்லா கால் விட்டுக்கோங்க. நான் இதுக்கு வெறும் வெங்காயம் தான் சேர்த்துருக்கேன், தக்காளி சேர்க்கலை. உங்களுக்கு தக்காளி சேர்க்கணும்னா நீங்கள் ஒரே ஒரு தக்காளியை சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஆனால் நீங்கள் வெங்காயத்தில் ஒன்று செஞ்சு பார்த்தீங்களே நல்லாயிருக்கும். இப்போ இதுக்கு நான் 1 ஸ்பூன் 1/2 ஸ்பூன் உப்பு சேர்க்குறேன். நான் இதை தட்டி தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் அரைச்சி கொண்டு நம்ம சேர்க்கலாம். தட்டி சேர்த்திங்கன்னா அது ஒரு டேஸ்ட்டு, அரைச்சி சேர்த்தா அது ஒரு டேஸ்ட்டு. நீங்கள் இதுமாதிரி ரெண்டு வாரம் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அது மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். எனக்கு இது மாதிரி தான் பிடிக்கும், அதனால தான் தட்டி சேர்த்துருக்கேன். இதுக்கு நான் 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அந்த வெங்காயத்துலேயே நல்லா அது நல்லா வதங்கி வரட்டும். இப்போ ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இந்த சமயத்தில் இது தேவையான அளவு தண்ணி சேர்த்து, உங்களுக்கு மசாலாவாக வேணும்னா கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வெந்து வரட்டும். இந்த வெங்காயம் பச்சை வாசனெலாம் போட்டோம். நம்ம இப்போ இதை மூடி வைக்கலாம். கொஞ்சமாக நான் மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். இப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நல்லா வெந்து வந்துருச்சு. ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு வேக வச்சு நான் உரித்து எடுத்திருக்கேன். இதெல்லாம் கொஞ்சமாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். ஏன்னா அப்போ தான் நமக்கு மசாலா உள்ளே இறங்கும். உங்கள் வீட்டில் ஃபோர்க் இருந்துச்சுன்னா கூட நீங்கள் அதை ஒரு 3 இடத்துல நல்லா குத்தி நீங்கள் யூஸ் பண்ணலாம். இப்போ எல்லாம் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்துட்டு ஒரே 2 நிமிஷம் மூடி வைக்கலாம். ஏன்னா அந்த மசாலாலாம் வந்து முட்டைக்குள்ளே இறங்கட்டும். அதனால் நான் கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் வரையும் மூடி வைக்கிறேன். ரொம்பவும் நல்லா போட்டு கலந்து விட்டுறாதீங்க, ஏன்னா முட்டை உடஞ்சிரும். ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும். அவ்வளோதான் நமக்கு சுவையான முட்டை மசாலா ரெடி ஆகிடுச்சு. உங்கள் வீட்டில் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இது ரைஸ்க்கு சப்பாத்திக்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.